போன ப்ராஜெக்டில் கிவ்வே தான் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த கிவ்வேவில் யார் வின்னர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரகாஷ் விஜேபி அவர்கள் தான். ஸோ கங்க்ராச்சுலேஷன் நண்பர்கள், இந்த கிவ்வேவில் கலந்துக்கையில் கண்டிப்பாக அந்த கிவ்வே ரூல்ஸையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் இருக்கீங்க, ஸோ அந்த மாதிரி ஒரு சில கேட்டகரினால உங்களால் வந்து அந்த காம்படிஷனுக்குள்ளே கலந்துக்கொள்ள முடியாத போயிடுது. ஸோ மூணு கண்டிஷனும் ஃபுல்ஃபில் பண்ணால் தான் இந்த கிவ்வே கான்டெஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வருவீங்க. ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டுடியோ 11 ஃபோட்டோகிராஃபி. நம்ம ஸ்டுடியோ 11 ஃபோட்டோகிராஃபி சார்பாக நிறைய ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ப்ராஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா சேவ் தி டேட் ப்ராஜெக்ட் தான். ஸோ வாட்ஸ்அப் இன்விடேஷன் நம்ம அனுப்புறது அந்த இதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ப்ராஜெக்ட் தான். ரொம்ப எளிமையாக தான் எல்லாமே வடிவமைச்சிருக்கோம். ஸோ அதை எப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவல், இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒருத்தருக்கு கிவ் அவே, அதாவது ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ இறுதியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம். வாங்க பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. காப்பிரைட் இஷ்யூனால் வந்து இங்கே வந்து நான் ஒரிஜினல் மியூசிக்கை இன்க்ளூட் பண்ணல, அதுக்கு பதிலாக யூடியூப்போட ஃப்ரீ மியூசிக்கானது வந்து இங்கே ப்ளே பண்ணது. ஒரிஜினல் மியூசிக் வந்து உங்கள் ப்ராஜெக்ட் ஃபைலில் இருக்கும். மேலும் இந்த ப்ராஜெக்டில் பார்த்திங்க அப்படின்னா ஹீரோ கிளிப் டைட்டிலை யூஸ் பண்ணி தான் வந்து டெக்ஸ்டிக்கான அனிமேஷன் பண்ணப்பட்டிருக்கு. உங்கள்கிட்ட அந்த சாஃப்ட்வேர் இல்லை அப்படின்னா மேலே ஐ பட்டனில் லிங்க் தரேன், அந்த வீடியோவை பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் டவுன்லோட் லிங்க் இருக்குது. உங்களுக்கு ரேர் ஃபைலாக தான் டவுன்லோட் ஆகும். ஜஸ்ட் அந்த ரேர் ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் ஃபோல்டர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ அதுக்குள்ளே போயிடலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபாண்ட் ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபாண்ட் ஃபோல்டரில் வந்து இந்த ப்ராஜெக்ட்டில் பயன்படுத்தப்பட்ட ஃபாண்ட் எல்லாமே உள்ளே இருக்குது. ஜஸ்ட் அந்த ஃபாண்ட் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு அந்த ஃபாண்டை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. ஒருவேளை ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிருக்குன்னு வந்துடும். தென் டீட்டெயில் மட்டும் சப்போர்ட் ஃபைல் உள்ளே கொடுத்துருக்கு. ஏதேனும் சந்தேகம் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ வந்து இந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி உள்ளே போயிடலாம். ஸோ நான் இங்கே வந்து டெஸ்க்டாப்பில் இந்த ஃபைலை காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டெஸ்க்டாப் கொடுத்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கோ அந்த லொக்கேஷனில் போய் செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ப்ராஜெக்ட் கொடுத்து நான் இப்போ வந்து டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கனால டெஸ்க்டாப்புக்குள்ளே போய்க்கிறேன். இந்த ப்ராஜெக்டில் 6 இமேஜ் ஆனது பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கு வந்து இமேஜ் 1, 2, 3, 4, 5, 6 இருக்கும். அந்த இமேஜை வந்து நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு அது இல்லைன்னு சொல்லி தான் கீழே காட்டுது. ஸோ அதை டெலிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட இமேஜை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே டெஸ்க்டாப்லேயே வச்சுருக்கேன், அதை ரீப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் இந்த இமேஜை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இப்போ நான் ட்ராக் அண்ட் ட்ராப் உள்ளே பண்ணிட்டேன். ஜஸ்ட் அதை மட்டும் டைமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அதே மாதிரி ரெண்டாவது இமேஜை டெலிட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு பதிலாக ஒரு இமேஜை வந்து நான் இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி அதையும் செட் பண்ணுறேன். ஸோ இரண்டு இமேஜ் இங்கே நான் மாற்றி காமிச்சிருக்கேன், நீங்கள் அந்த 6 இமேஜையும் மாற்றிக்கோங்க. நான் இங்கே மாற்றிட்டேன், இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஒருவேளை இந்த இமேஜ் வந்து இப்போ கரெக்டாக ஃபிட் ஆகாத மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கையில் ஜஸ்ட் அந்த இமேஜ் ஃபோல்டருக்குள்ளே போட்டு லேஅவுட்டில் லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லேஅவுட்டுக்குள்ளே போகிறேன். போயிட்டு நான் இதை வந்து லைட்டாக மூவ் பண்ணி விடுறேன் முன்னாடி. ஸோ இப்போ வந்து கரெக்டாக அந்த விண்டோக்குள்ளே ஃபிட் ஆகிக்கும். ஸோ உங்களுக்கு கரெக்டான ஃபிட் ஆகிற வரைக்கும் அதை மட்டும் கொஞ்சம் அசஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் இமேஜும் அதே மாதிரி தான் அன்ஃபிட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அந்த இமேஜும் நான் இங்கே வந்து ஃபிட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுவும் சேம் தான், லேஅவுட்டுக்குள்ளே போயிட்டு லைட்டாக வந்து முன்னாடி இந்த சைடு வந்து மூவ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. ஸோ இந்த இமேஜும் கரெக்டாக இப்போ ஃபிட் ஆகிடுச்சு. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா நேம் எப்படி எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட் நான் இங்கே நேம் வெட்டிங் டேட்டு பிளேஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ நேம் வந்து நம்ம எடிட் பண்ணி பார்ப்போம். நேமுங்கிற இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹீரோ கிளிப் சாஃப்ட்வேரில் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு உங்கள் கப்புள் நேமை வந்து இங்கே நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் இந்த இடத்துல வந்து கார்த்திக் அப்படின்னு மாற்றி காமிக்கிறேன். ஸோ மாற்றிட்டேன். ஸோ இதுக்கு உங்களுக்கு ஃபாண்ட் பிடிக்கல அப்படின்னா வேறு ஃபாண்ட் வேணாலும் மாற்றிக்கலாம். ஸோ பொசிஷன் அந்த லொக்கேஷன் வந்து எந்த இடத்துல இருக்கோ அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபாண்டு வேறு ஃபாண்டு மாற்றிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது, கலர் மாற்றிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையானதை எல்லாமே மாடிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து க்ளோஸ் கொடுக்கையில் எஸ் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா அந்த மாடிஃபிகேஷன் ஆனது சேவ் ஆயிரும். ஸோ இதே மாதிரி தான் இருக்கக்கூடிய மற்ற ஃபைலுக்கெல்லாம் வந்து பிளேஸு, டேட்டு, லாஸ்ட் நேமு இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. ரொம்ப எளிதாக தான் டிசைன் பண்ணியிருக்கு. ஏதாவது சந்தேகம் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள், அதை கிளாரிஃபை பண்ணுறோம்.
ஸோ இந்த இடத்துல வந்து நான் வந்து ஃபோட்டோ வைக்காதனால இந்த இடத்துல இந்த மாதிரி வருது. ஸோ அந்த ஆறு இமேஜும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இது வராது. கிவ்வே தரதான் சொல்லியிருந்தோம். அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், இனி வரக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்லேயுமே வந்து கண்டிப்பாக கிவ்வே ஆனது இருக்கும். ஸோ ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயுமே ஒவ்வொருத்தரையும் நம்ம கிவ்வே தரப்போகிறோம். ஸோ கிவ்வேன்னு சொல்லையிலேயே வந்து கண்டிப்பாக அதுக்கான ரூல்ஸும் இருக்கும் இல்லையா. ஸோ ரூல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்டிப்பாக நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருக்கணும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சிருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ரெண்டாவது கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. மூணாவது கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான கண்டிஷன் கமெண்ட் பண்ணுங்க. இந்த ப்ராஜெக்ட் பத்தி உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. அது ஓபன் ஃபீட்பேக்காக கொடுங்க. அது வந்து பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். ஸோ எது வேணாலும் கொடுங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஸோ அந்த கமெண்ட் பண்ணக்கூடிய நபர்களில் ஒருவரை தேர்ந்தெடுத்து நான் இரண்டு நாட்களில் அறிவிப்பு கொடுக்குறேன் அவங்களுக்கான ப்ராஜெக்ட்டும். ஸோ ஃபர்தராக கமெண்ட் மூலியமாகவே தெரிவித்து அவங்களுக்கு அந்த லிங்கையும் நான் உங்களுக்கு வழங்குறேன். ஸோ ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியும் இதன் மூலியம் நண்பருக்கு தரலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த கிவ்அவே. இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வாங்கி பயன்படுத்துங்க. இல்லை அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு பயன்படும் அப்படின்னா ஒரு ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்யூ.